ஹாய் ஹலோ பேபிள்ஸ் வியர்ஸ், இப்போ நான் ஊட்டியில் தாங்க இருக்கேன். ஊட்டியில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா லோயர் பஜாரில் இருக்கேன். இந்த லோயர் பஜாரில் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அதாங்க பஸ் ஸ்டாண்டு, அந்த க்ரீன் கலரில் திருது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரில் அதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. அதுலேருந்து பை வாக்கப்பில் 2 மினிட்ஸ் தான் வந்துடலாங்க. இங்கே திவி சாக்லேட்ஸ், திவி சாக்லேட்ஸ் வந்து ஹோம்மேடு சாக்லேட்ஸ் பர்ச்சேஸும் போட்டுருக்காங்க. சாக்லேட்டே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டுருவாங்க சொல்லியிருக்கு. ஏன்னா இங்கே சாக்லேட் நிறையா கடைகள் இருக்குது. ஆனால் அதில் பெஸ்ட்டு எதுனாலும் திவி சாக்லேட் சொன்னாங்க. வாங்க உள்ளே போயிட்டு எந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க டிவி சாக்லேட்ஸ் உள்ளே இருக்கும். இப்போ எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இது என்ன சுகர் ஃப்ரீ சார், இது சுகர் ஃப்ரீ ஆல் மட்டும். ஆமாங்க சார், சுகர் ஃப்ரீ. ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பீஸ், சின்ன பீஸாக கொடுங்க சார், ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சுகர் ஃப்ரீங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. தெரியும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்த ஆல்மண்டோட டேஸ்ட்டும் இந்த சாக்லேட் டேஸ்ட்டும் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரேட்டும் ஜாஸ்தி, பட் குவாலிட்டி வைஸும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பெல்ஜியம் கொக்கோங்க. ஓ, இது ஸ்மெல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது என்ன என்ன ஸ்மெல்னு சொல்லி. உங்களுக்கு பாதி கொடுங்க சார், பாதி கொடுங்க. ஸ்மெல்ல இது வந்து பெல்ஜியம் சாக்லேட், பெல்ஜியம் கொக்கோ. ஆமாம், பெல்ஜியம் கொக்கோ. இது பெல்ஜியம் கொக்கோ, பெல்ஜியம் கொக்கோ. 70% கொக்கோங்க. மிச்சத்தெல்லாம் வந்து பர்சன்டேஜ் கம்மியாகும். இது வந்து இது வந்து கசப்பு இருக்கும் ஸ்லைட்டாக. இந்த கசப்பு இருக்கிறதுனால ஒரிஜினல் நிறைய பேருக்கு இது ரொம்ப விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு பியூராக வேணும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் சாக்லேட். இது பியூராக கொஞ்சம் லைட்டாக கசப்பு விமர்சம் வரும். கசப்பு இருந்துச்சுன்னா பியூர். இல்லைன்னா அதில் மில்க் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கசப்பு இல்லைன்னா அது மிச்ச சாக்லேட்ஸும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும். அதனால் வந்து பண்ணுங்க. இப்போ இப்போ சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எது சார் பிடிக்கும்? குழந்தைங்க மெயினாக சாப்பிட்ற ட்ரஃபில் ஒரு ஐட்டம் சார், எங்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம். இந்த ஐட்டம் இது என்ன, இது என்ன சார்? இது வந்து ட்ரஃபில், 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 ட்ரஃபில் ஐட்டம். இது சாப்பிட்டு உள்ளே வந்து சார் ஃபில் இருக்கும் உள்ளே. இது சாப்பிட்டு ஒரு கடி கடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இது என்ன சார் உள்ளே என்ன சென்டர் என்ன இருக்கும் உள்ளே? ட்ரஃபிலுங்கிற ஒரு ஃப்ளேவருங்க. ஓ சரி, ஃப்ளேவர் அது ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு நான் ஏன் அவ்வளோ சொல்கிறேன். ஓ, அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தி வந்து அதே நேரம் வந்து வெளியே இருக்க ஷெல்லு ப்ராப்பராக இருக்கணுங்கிறது நிறைய அது ரிசர்ச் பண்ணி பண்ண ஒரு ஐட்டம். இங்கே இருக்கிற வந்து மேங்கோ ஆகட்டும், பட்டர் ஸ்காட்ச் ஆகட்டும், இல்லை கேரமல் ஆகட்டும், இது எல்லாமே அதே மாதிரி தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா அதே மாதிரி தான். பட் அதில் வந்து இந்த ட்ரஃபிலுங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஐட்டம், ரொம்ப பாப்புலர் ஐட்டம். இதில் கூட எந்த இதுலையும் வந்து மேங்கோ எசன்ஸ் வந்து கெமிக்கல் யூஸ் எதுவும் இல்லை, ஆர்கானிக் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கெமிக்கல் யூஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப வருஷம் வைக்கலாம், பட் உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு. அடுத்து இது என்ன சார்? இது இது சார் இது ஜென்ஸ் வந்து சேம் அந்த பெரிய கம்பெனி இது வருது இல்லைங்களா? அது அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து துபாயிலிருந்து வருது. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஸ்டோன் சாக்லேட் பாக்கறதுக்கு இந்த அதே மாதிரி ஜென்ஸ் மாதிரியே தான். பட் இதுல வந்து உங்களுக்கு கொக்கோ ஜாஸ்தி, கொக்கோ நிறைய இருக்கும். கொக்கோ நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் அந்த ஜென்ஸோட டேஸ்டே இருக்கும், பட் வந்து கொக்கோ நிறைய இருக்கும். ஜென்ஸ்ல வந்து கொக்கோ கம்மி. இது வந்து ரொம்ப இது இம்போர்ட்டட் ஐட்டம் தான். பட் இது வந்து பிராண்டட் சாக்லேட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து மற்ற கடைக்கு எல்லாமே இருக்கு.
ஹாப்பி ஹவர் ஆஃபர். ஆமாங்க, இட் இஸ் 300 ஃபார் 3 பாக்கெட்ஸ். அதோட ரெகுலர் பிரைஸ் வந்து 375ங்க. ஓ, ரெகுலர் மூணு பாக்கெட் வாங்குனீங்கன்னா 375. இப்போ அதை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கனால அந்த ஆஃபரில் ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து 3 பேக்கெட்ஸ், 3 இல்லை 3க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்த போதும் பேக்கெட். ஓகே, எனக்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடிமையாக இங்கே வந்துடுவீங்க, அதுதான் மெயின். அதனால வந்து நீங்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் எங்களோட ப்ரொமோஷனே தவிர, அதுக்கப்புறம் நீங்களே வந்து அடிக்ட் ஆகிடுங்க. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருந்த நீங்கள் திரும்பி வரதானே கண்டிப்பாக. வேற நம்மள வேற என்ன சார், மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆரஞ்சு, கிரான்பெரிலாம் வந்து நாங்கள் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்டை ஃப்ளேவர் கிடையாது, ஃப்ரூட்டை டைரெக்டாக போட்டிருக்கோம். கிரான்பெரியில் எல்லாத்தையும் இதெல்லாம் கிரான்பெரிலாம் ஃப்ரூட்டை பண்ணியிருக்கோம். மேங்கோ, ஆரஞ்சு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். நீங்கள் வைக்க கேட்டாலும் சில கோக்கன் பால்னா இது ஊட்டியில் வந்து பல வருஷம் ரொம்ப வருஷமாக வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னா இதில் ஒன்லி கோக்கனட் அண்ட் சுகர், வேற வந்து நிறைய பேர் மாவுலாம் யூஸ் பண்ணி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். இது வந்து கோக்கனட்டும் சுகரும் மா, வேற ஒன்றுமே கிடையாது. இது எத்தனை நாள் வச்சாலும் ஒன்றும் கிடையாதுங்க. ஓ, அது தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி அதில் இருக்க மாய்ச்சர் கூட எடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு கோகனட் பால். ஆமாம், கோகனட் பால் மேலே நல்லா மொழுமொழுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு பாப்புலரான ஐட்டம் இதுவும். ஆனால் இது ஆக்சுவலாக எங்கள் ப்ராடக்ட் கிடையாது, வேற ஒருத்தருக்க பரம்பரையாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அந்த ஃபார்முலாஸ் வாங்கி இதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஹோல் கேஷ்யூ நட் வந்து. இது வந்து அந்த ஐட்டம், இந்த ஐட்டம் வந்து ஒன்லி கேஷ்யூ சாக்லேட், வேறு எதுவுமே இல்லை. கேஷ்யூ வந்து எல்லாரும் ரோஸ்ட் பண்ணுற வேறு விதம். நாங்கள் ரோஸ்ட் பண்ணது கொக்கோ பட்டர்லேயே ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாக்லேட் கஸ்ட் வருது. சாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியும், அது கஸ்ட் பண்ணி மனசு என்ன சொல்லுது நிறையா சாப்பிடுது சொல்லுது. நீங்க ஒரு ஒரு இங்க ஒரு சில்லிங்கா இருக்கு. இப்ப இதே கொஞ்சம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு திருச்சி இந்த மாதிரிலாம் இப்ப டிச்சனா ஒரு ஹாட் ஆகிறேன். இப்ப நான் இப்ப இங்க வாங்கிட்டு போயிடும்போது டிச்சனம்னா அது எப்படி எவ்வளவு நாள் என்னன்னா வந்து இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 35 டிகிரிஸ், 35 to 45 டிகிரிஸ் தான் அவங்க கொடுக்கறது. பட் நாங்க வச்சிருக்கிறது வந்து 35 டிகிரிஸ் இது மெல்டிங் பாயிண்ட். இப்ப இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ல எங்கேயுமே 35-40 டிகிரிஸ் கிடையாது. அதனால வந்து இப்ப எல்லாம் பிரச்சனை இல்லை. மே மாசம் வந்து வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் மெல்ட் ஆகும். அதுக்கு என்ன செய்யறோம்னா நாங்க வந்து அதுக்கு மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி வெளியாச்சு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து ஆர்கானிக் போது உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை. பிளான்ட் கலர்ஸ் வந்து பிளான்ட் கலர்ஸ் டைரக்டா பயங்கர எக்ஸ்பென்சிவ். கலர்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதுனா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து பெரிய லேப் சர்டிஃபைடு கலர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே லோக்கல் கலர்ஸ் எல்லாம் பண்ணவும் மாட்டோம். என்னைக்கு அந்த நிலைமை வருதோ அதை பண்ணா தான் லாபம்னா அந்த பிசினஸ் விட்டுருவோம். இன்னொரு ஐட்டம் கூட இருக்கு, சுகர் ஃப்ரீ பெல்ஜியம் வந்து. இது வந்து ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லி. அதனால வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
ஸ்மெல் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாக்லேட்டு, பியூர் பெல்ஜியம் சாக்லேட்டு, சுகர் ஃப்ரீ, ஸ்டீவியா. ஓ, இது பேர் என்ன? சுகர் ஃப்ரீ ஸ்டீவியா வந்து ஆல்மண்ட், ஹவுஸ் ஆல்மண்ட். நல்ல ஸ்மெல், பயங்கர சாக்லேட் ஸ்மெல்லு. இதை வந்து வேற யாரும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டாக் முடிஞ்சு. ஓ, அப்படி காசையும் கொடுத்து இங்கே இருக்கட்டும், நான் வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்லி. ரொம்ப சரியா, நல்ல ப்ராடக்ட். ஓகே, எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் ஒன்று சுகர் 1% ஏறாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சாக்லேட்ஸ், அது எம்டி இருக்காப்ல, டிவி சாக்லேட்ஸு என்னென்ன எப்படி மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். சார் நேம் சார்? டிவி பாபு. ஓகே சார். இந்த டிவி சாக்லேட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சார்? இது ஆக்சுவலாக சாக்லேட்டுன்னு நாங்கள் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான், சமீபத்தில். சரி. ஃபேக்ட்ரியால் எங்களுக்கு எதுவும் கிடையாது. சரி. இது கம்ப்ளீட்டாக ஹோம் மேட். சரி. இதுக்கு நாங்கள் ஷாப்ஸ் அப்படின்லாம் எல்லாமே கிடையாது, எல்லாமே வீட்டில் இருக்கவங்க தான். சரி. எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் குவாலிட்டி செக் பண்ணி தான் கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸோடைய குவாலிட்டியும் இங்கே ஷாப்பில் வந்து வித்தின் 15 டேஸ் 20 டேஸ்க்குள்ளே டிஸ்பிளேக்கு இங்கே வந்துடும் எல்லாமே. அப்போ அவங்க கஸ்டமரை பார்த்துட்டு நியூட்ரிஷன் வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புக்கு சூட் ஆகும், எந்த ப்ராடக்ட் நமக்கு வேண்டாம், இப்போ ஒன்றில் ஃபேட் ஜாஸ்தி இருக்கு, இல்லைன்னா வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கு, இது எனக்கு சேராதுன்னா அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால நாங்கள் இங்கே போர்டாகவே போட்டு வைக்க போகிறோம். இப்போ ஹெல்த் வைஸும் அவங்களுக்கு தெரியும், நம்ம எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாது, அதில் கண்டென்ட்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நாங்கள் ஓப்பனாக வைக்க போகிறோம். ஏன்னா வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நிறைய பேருக்கு பயோ இது நான்வெஜ்ஜாக இருக்குமா அப்படின்னு, அது வந்து நாங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே, பியூர் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். எங்களுக்கு நிறைய வந்து வெஜிடேரியன் கஸ்டமர்ஸ், ரெண்டாவது வந்து குழந்தைங்க மெயினாக இங்கே வர்றது பூரமே சாக்லேட்டில் குழந்தைங்க தான். இப்போ அவங்களுக்கு வந்து நான் நான்வெஜ் ஐட்டம், ஏன்னா அவங்களாம் பாரம்பரியமாக வெஜ்ஜாக இருக்கலாம், நான்வெஜ் போட்டால் லாபம் ஜாஸ்தி. நாங்கள் அப்படி இதுவரை பண்ணல, இனியும் பண்ணுற ஐடியா இல்லை. ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல வந்து ஆல்கோஹாலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து நிறைய ரம்மன் ரேசன்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பூரமே நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த குழந்தைங்க டார்கெட் மெயின், குழந்தைங்க வந்து எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், தைரியமாக எதை வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். அதை விட்டுட்டு இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நாங்கள் மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து சிலதெல்லாம் நாங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த 300 ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கூட லேபில் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண அத்தனையுமே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சார், டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா 300 ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, எங்களுக்கு வந்து அதோட ஃபார்முலாஸ் அது எப்படி பண்ணோம், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஐட்டம்ஸ் 300க்கு மேலே இருக்கு. இங்கே வந்து இந்த கடையில் அவ்வளோ வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அது ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது, அதுக்கு மட்டும் வச்சுருக்கோம் ரெண்டாவது எங்கள் ப்ராடக்ட்ஸ் ஒரு 2 டேஸ் தான் இங்கே இருக்கும், ஏன்னா ரெகுலராக பிஸ்னஸ் இருக்கனால 2 டேஸில் போயிடும் வெளியே, 2 டேஸில் வெளியே போயிடும், அடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து நாங்கள் எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாதனால மேனுஃபேக்சர் டேட்லேருந்து நாங்கள் இங்கே கடையில் கொண்டு வைக்கிறதுலேருந்து 90 நாள் வரைக்கும், அதாவது 3 மாதம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணலாம், பட் நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறதில்லை. இப்போ வந்து நம்மளுடைய சாக்லேட்ஸ் வந்து ஒன்லி தரம் எல்லாமே குவாலிட்டி, இல்லை லேப் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அது குடிசீக்கிரம் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ அந்த சாக்லேட் வந்து ஒரு சில சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது.
நல்ல கான்செப்ட் கிடையாது அது கிடையாது. ஸ்டோரேஜ் எதுக்குன்னா அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அவங்க அனுப்பிச்சுடுறது. அதுல வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்க கூட கூட ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு மடி எடுத்து மடி வைக்கும் போது அதுல ஆட்டோமேட்டிக்கா சில ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய வந்து சான்சஸ் ஜாஸ்தி. அதனால அது அட்வைசபிள் இல்ல. பட் இங்க இருந்து நம்ம இந்த கூரியர் எல்லாம் போகுது இல்லைங்களா, அவங்களுக்கு நாங்க கீழே போடுறோம். ஒரு வேலை மெல்ட் ஆயிருந்தா, ஒரு வேலைன்னு ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம், மெல்ட் இருந்தாயிருந்தா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 minutes வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன தெரியும் ஒருத்தருமே ஓபன் பண்ண யாருமே வந்து ரிட்டர்ன் பண்ணல. இது இது வந்து ஜிஞ்சர் டீங்க. ஜிஞ்சர்ல வந்து ரியல் ஜிஞ்சர்ஸ் போட்டுருக்கோம். இதுல வந்து இருக்க சும்மா நிறைய பேர் ஜிஞ்சர் எசன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நாளைக்கு அது கெமிக்கல் அது இதுன்னு ப்ராப்ளம் வரும் இருக்காங்க. ரியல் ஜிஞ்சர் யூஸ் பண்ணிருக்கோம், நல்ல ட்ரை ஜிஞ்சர். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஜிஞ்சர் டீயும் அசாம் டீயும் நீலகிரி டீயும் மிக்ஸ் பண்ணி வந்து கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் இது. அதனால வந்து ரொம்ப தரம் வயசுல வந்து ரொம்ப கிளாஸா இருக்கு. அதே மாதிரி இந்த கொக்கோ சாக்லேட் டீங்க, சாக்லேட் டீ ஃபர்ஸ்ட் டைமா வந்து சாக்லேட் டீல பெல்ஜியம் கொக்கோ யூஸ் பண்ணிருக்க நல்லதான். வேர்ல்ட்லயே வச்சு பெல்ஜியம் கொக்கோ தான் பெஸ்ட். பெஸ்ட் அதுல வந்து இந்த பெல்ஜியம் கொக்கோ வந்து யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து சாக்லேட் அப்படியே இதே டீ ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம கண்ட்ரில இருக்க ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுங்க லெவலுக்கு வந்து அநேகமா ஒரு 10 days வந்து லான்ச் ஆயிரும் நம்மளுக்கு. டீ இந்த மூணு இல்லாம இனி வந்து ரெகுலர் டீ லீஃப் பின்னாடி கொக்கோ சீட்ஸ் வந்து ஊட்டியில ஆக்சுவலா கொக்கோ சீட்ஸே கிடையாது. இப்போ ஒரு ஒரு ஏக்கர் என்னமோ அது வந்து ஒரு கிலோ கூட கிடைக்கிறது பெரிய விஷயம். பாதி வந்து இம்போர்ட் ஆகுது. மிச்சம் வந்து இங்க மேங்களூர் அந்த மாதிரி ஏரியால இந்தியால எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறோமோ அங்க இருந்தா வருது. நம்ம அதை வந்து தரம் பிரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு அந்த காய் ஓபன் பண்ணி அந்த பழத்தை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி கரெக்டா ட்ரை ஆகி ஒரு பதத்துல அது மாய்ச்சரோட ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் இங்க எங்கேயும் போறோம். அதுக்கப்புறம் அதை நாங்க வந்து என்ன பக்குவத்துல ரோஸ்ட் பண்றோங்கிறது தான் அந்த டெக்னிக்கே. அதை நாங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சு அதுல இருந்து கொக்கோ பட்டர் கொக்கோ இதெல்லாம் பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் சுகர் நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி மில்க் இதெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி வந்து கடைசியில உங்களுக்கு ப்ராடக்ட் வருது. எங்களுக்கு வெப்சைட் இருக்கு ooticchocolates.in சொல்லி, அதுல போய் நீங்க சாக்லேட் வாங்கலாம். ஓ அப்படியா? அது வந்து நான் காட்டு தரேன், அதுல மென்ஷன் இருக்கும். ஓகே. அதுலயே நீங்க போயிட்டீங்கன்னா வந்து இதே ரேட் அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கிறது. என்னன்னா கஸ்டமர் என் கடையில வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே ரேட்ல வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம்.
இங்கேருந்து நான் ஷிப்பிங் அனுப்புகிற சார்ஜ் ஃப்ரீ ஏன்னா எங்களுக்கு அங்கே வீட்டிலேருந்து டைரெக்டாக அனுப்புறதுனால கடையோட வாடகையோ ஸ்டாஃபோட வாடகையோ எதுவுமே இல்லை, அதெல்லாம் லெஸ் ஆகுது. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து ஷிப்பிங்கில் ஃப்ரீயாக கொடுத்தோம். இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி மெயில் ஓப்பன் ஆனதுங்க சார். மெயில் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போங்க அவங்களே சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊட்டி முன்னாடி இந்த திவி சாக்லேட்ஸை விடலாமா? விடவே கூடாது. என்னோடய சஜஷன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஃபேமிலியோடு வாங்க. இங்கே வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு சாக்லேட்ஸும் ஒவ்வொரு விதமான ஒரு டேஸ்ட்டு இருக்குது. நான் சாம்பிள் மூணு பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இன்னொன்று சொன்னார், இது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிங்க. இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இங்கே வந்து சார் வந்து ஒரு அவர் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது அதை சொல்லும்போது அதை நம்ம கேட்கும்போதும் சரி அதை சாப்பிட்லான்ற ஒரு ஆசை உணர்வு தோன்றுது. நீங்கள் அதை ஊட்டி வந்தீங்கன்னா இந்த திவி சாக்லேட்ஸ் கண்டிப்பாக வாங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.